கோதுமை மூங்கில் அரிசி மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் கருப்பரிசி நம்ம எடுத்திருக்க இந்த பாரம்பரிய அரிசி எல்லாத்தையுமே வந்து 1 hour அட்லீஸ்ட் ஊற வச்சு நிழலில் காய வச்சு நல்லா ஈரம் போக உணர்த்திட்டு அப்புறமேல் வந்து மற்ற பொருளோடு வறுத்து அரைக்கணும். தண்ணீரில் ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அப்புறமேல் வந்து சிம்மில் வச்சு பாயில் பண்ணலாம். இதை கட்டி இல்லாமல் இப்போ கரைச்சிப்போம். இது மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வந்து நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இருக்க இருக்க கெட்டியாயிடும். கலக்கி வெள்ளம் ஆட் பண்ணிப்போம். இங்கே ஆட் பண்ணுங்கள். கெமிக்கல்ஸ் இல்லாததாக தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கலாம்.